இனி திருப்பதி கோயிலுக்கு மலைப்பாதையில் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு பாதுகாப்பிற்காக குச்சியை வழங்க உள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கிறது. ஏன் இந்த வித்தியாசமான வினோதமான முடிவு? திருப்பதியில் உள்ள திருமலை கோயிலுக்கு பக்தர்கள் கால்நடையாக நடந்து செல்ல வழித்தடங்களும் வாகனங்கள் மூலம் செல்ல சாலைகளும் உள்ளன. கடந்த 4 நாட்களுக்கு முன் திருமலை கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்றபோது 6 வயது சிறுமியை சிறுத்தை ஒன்று தாக்கி தூக்கிச் சென்றது. தீவிரமான தேடுதல் வேட்டைக்கு பின் புதர்களுக்கு மத்தியில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். இது முதல் முறை நடக்கும் சம்பவம் அல்ல. கடந்த மாதம் இதேபோன்று 3 வயது சிறுவனை சிறுத்தை தாக்கிய போது அந்த சிறுவன் நல்வாய்ப்பாக உயிருடன் மீட்கப்பட்டார். இதனால் தற்போது திருமலை கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இனிமேல் பாத யாத்திரையாக செல்லும் ஒவ்வொரு பக்தருக்கும் வனவிலங்குகளை துரத்த கம்பு அளிக்கப்படும். 15 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் தங்கள் பெற்றோருடன் செல்ல காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவர். இருசக்கர வாகனங்களில் செல்வோர் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் 100 நபர்களாக கூட்டாக நடந்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் வெறும் குச்சியை பார்த்து சிறுத்தை பயந்து ஓடிவிடுமா என பலர் திருப்பதி தேவஸ்தானத்தின் இந்த முடிவை விமர்சனம் செய்து வருகின்றனர்.